இதான் பவுல் சொல்றாரு, அவரே அவரே தேவனால் எங்களுக்கு ஞானமானார், மீட்பானார். என் ஞானம் எனக்குள்ள இல்லையா? என் ஞானம் எனக்கு பக்கத்தில் நிற்குது. கையை தட்டு. செய்தி என்பது தேவ செயலை குறிக்கிறது. ஏசாயா சொன்னான், ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க முடியாத ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை விவரித்து சொன்னால் நம்ப முடியாது. தேவன் ஒரு செயலை இந்த பூமியிலே செய்ய போகிறார். தன்னை சொந்த குமாரனை அனுப்பி ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கிரியையும் சிலுவையிலே செய்து முடிக்கிறார். அதுதான் தேவனுடைய செயலாயிருக்கிறது. அந்த செயல் சிலுவையிலே முடிந்தபடியினால் இது எல்லாம் இல்லாட்டினா கூட தேவன் ஒருவனை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதே சாலமன் கடைசியை கண்டுபிடித்த ஞானமாக இருந்தது. ஆமென். அந்த தேவ செயல் நேரிடும் போது என்ன நடக்குனா எல்லாமே அப்சைட் டவுனா மாறுது, அப்சைட் டவுனா மாறுது. அதனாலதான் சாலமன் சொல்றான், இதோ மூடர்கள் குதிரையின் மேல் போகிறதையும் ஞானிகள் தரையில் நடக்கிறதையும் நான் காண்கிறேன். That is what grace message. கையை தட்டு. ஆமே. எங்க இருக்கு அந்த வசனம்? பிரசங்கி எடுத்துக்கொள்வோம். 10:7 வாசிப்போம். அதுக்கு முந்தின வசனம் வாசித்து வாசிங்க. நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு. பாத்தீங்களா, ஒரு தீங்கு உண்டு. இப்ப அவன் தீங்குன்னு நீங்க தீங்குன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உனக்கு ஒருத்தர் வந்தார்லப்பா, உன்னை எழுப்பிடுப்பா. உனக்கு ஒருத்தர் வந்தார்ல, அது நல்லதா கெட்டதா? நல்லது. என்ன பதில் பார்த்தீங்களா? செஞ்சதெல்லாம் ஷார்ட்கட்டு, நல்லதுண்டா. இதை படித்த வேண்ட போய் கேட்டா, சார் கொடிய தீங்கு சார் இது. இவன் படித்த பைய யாரு? சாலமன். அவன் சொல்கிறான், இது கொடிய தீங்கு. எது கொடிய தீங்கு? இவர் பக்கத்தில் ஒருத்தர் சயின்ஸ் வாத்தியாரே வந்து சயின்ஸ் மேட்டர் எழுதுனார் பாருங்க. அது கொடிய தீங்கு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், எல்லாருக்கும் படித்தது ஞானம். இப்போ இவருக்கு பரிச்சு எழுதுறதுக்கு யார் வரா? வாப்பா பாலுவா. இப்போ இவர் தான் இவன் சயின்ஸ் மேட்டர் எழுதும்போது இவனுக்கு எழுதுறதுக்கு அந்த இவர் கொஞ்சம் பார்வை சற்று குறைவாக இருக்கிற அப்படினால அதே அவனோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ இவனுக்கு எழுதுறதுக்கு ஒரு திடீர்னு தேவ செயல் இவனுக்கு நேரிட்டுருச்சு. என்னென்னா சயின்ஸ் எழுதுறதுக்கு சயின்ஸ் வார்த்தையும் சிக்கிட்டார். சிக்கின ஒன்று நல்லா கவனிங்க. இப்போ இவன் வந்து இவர் கேட்குறாரு வந்து தண்ணீருக்கான மூலக்கூறு என்ன அப்படின்னா, இவன் H2O தானேப்பா, H2O தானே அப்படின்னு சொல்ல இவன் 2HC அப்படின்ட்டான். அவர் என்ன சொல்கிறார், சரி பாவம் பையன் நம்ம பையன்ட்டு H2O எழுதிட்டார். இப்போ நல்லா கவனிங்க, இவனுடைய ஞானம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். இவன் பாஸ் ஆகுறான், பாஸ் ஆக போகிறது கன்ஃபார்மு, 90% மேலே எடுக்க போகிறான். இப்போ இவன் ஞானம் எது? இவன் ஞானமே இவர் தான். கையை தட்டுங்க, புரிஞ்சவங்கலாம் கையை தட்டுங்க. இதான் பவுல் சொல்கிறாரு, அவரே அவரே தேவனால் எங்களுக்கு ஞானமானார், மீட்பானார். என் ஞானம் எனக்குள்ள இல்லையா? என் ஞானம் எனக்கு பக்கத்தில் நிற்குது. கையை தட்டு. Then he is in you. Jesus in you. அவர் உனக்குள் இருப்பார் என்றால் அவர் தான் உன் ஞானம், அவர் தான் உன் பலன், அவர் தான் உன் நீதி. உனக்கு நீதி எதுவும் தேவையில்லை. அவரே இவனுக்கு ஞானம் தேவையில்லை சார், ஏன்னா ஒரு ஞானமே பக்கத்தில் நிற்குது. இங்கே தான் சாலமன் அடி வாங்கி நிற்கிறான். ஆமாம், ஃபீஸ் கட்டி வந்து வாழ்நாளெல்லாம் படித்து ஞானத்தை எறும்புட்ட போய் கற்று குளிமையாள்கிட்ட கற்று எல்லாம் வந்து உட்காந்துருக்கும் போது இவன் நேற்றா நீட்டாக வந்து என்ன செஞ்சிட்டான், 100 மார்க் பாயிண்ட்டு போயிட்டான். எப்படிப்பா ஞானம்னா, அவர் தான் நம்ம ஞானம் அப்படின்னு போயிட்டான்.